இன்றைய வேத வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மார்க்கு 5:2-5 பிரியமானவர்களே, பிசாசின் அடிமைத்தனம் எவ்வளவு கொடூரமானது! இங்கே ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை காண்கிறோம். லேகியோன் என்பதற்கு 6000 என்பது அர்த்தம். அவனால் வீட்டில் வாழ முடியவில்லை. பிரேத கல்லறைகளின் மத்தியிலே கிடந்தான். இயேசு அவனுடைய பெயர் என்ன என்று கேட்டபோது அவனை பதில் சொல்லக்கூட பிசாசுகள் அனுமதிக்கவில்லை. நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் லேகியோன் என்று பிசாசு சொன்னது. அவனுடைய சிந்தனை எண்ணங்கள் பேச்சிலும் கூட சாத்தான் தனது அடிமைத்தனத்தை வைத்திருந்தான். இன்று அநேகர் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனச்சோர்வு, சில வீடுகளில் இரவிலே தங்க முடியாதபடி இனம் புரியாத பயம், ஒரு மரண பயம் ஆட்டி படைக்கிறது. சிலரை பிசாசு முழுவதுமாய் ஆட்கொண்டு விடுகிறது. இந்த கட்டுகள் முறிக்கப்பட வேண்டுமானால் இயேசு சொன்னது போல இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிசாசை கண்டு பயப்படாதிருங்கள். அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பாகவும் உபவாச ஜபத்திற்கு முன்பாகவும் அவன் நிற்க முடியாமல் ஓடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்க பெலன் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாத்தானின் அடிமைத்தனத்தை முறிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் சத்துவமும் தந்திருக்கிறார். அசுத்த ஆவிகளின் மேல் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள். சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, பயத்திற்கு ஏதுவான எந்த காரியங்கள் இருந்தாலும் அது நடக்காதபடி இயேசுவின் நாமத்தில் வேலி எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயம் ஒருவரையும் ஆட்கொள்ளாதபடியும் ஆண்டவரே, பயத்தை உண்டு பண்ணுகிறதான சத்துருனுடைய வல்லமை யாரையும் தொடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வழிநடத்துதல் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.